Hi friends, welcome to Village Vlog with Kausi. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான ஒரு vlog தான். நாங்க வந்து இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, குட்டீஸ்ங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச காய் பிரியாணி, அது வெஜ் பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்க, எங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. புதினா தழை பறிச்சிட்டு இருக்கேன். நீ காய் பிரியாணி செய்ய சொல்லி நான் தான் கேட்டிருந்தேன். புதினா தழை பொரிக்க சொல்லிட்டாங்க. அத பறிச்சிட்டு இருக்கேன். காய் பிரியாணி என்ன பொரிந்த தல பொரிச்சுக்கங்க. அடுத்து விலைக்கல ஊற்றோம் நினைக்கிறேன். இப்ப நம்ம காய் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சூப்பரா என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். எங்க ஃபேமிலிக்கு உங்க சப்போர்ட்ட கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க, வெஜ் பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிற பொருளெல்லாம் இப்போ எங்க பெரிய பாப்பா சொல்லுவா. நாங்க வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சோ என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து காய் பிரியாணி செய்யறதுக்கு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நாங்க வந்து அரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பீன்ஸ் வந்து இதோ இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசா கூட அரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம குக்கர்ல போட்டு வேக வைக்கிறதுனால அது ஈஸியா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் உருளைக்கிழங்கு வந்து இதோ இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறமா கேரட், நாங்கள் வந்து கேரட் வந்து ஒரு அஞ்சாறு கேரட் இருக்கும். நாங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டும் இஞ்சியும் வந்து நமக்கு தேவையானது. ஏன்னா இது ரெண்டையும் வச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். பூண்டு வந்து உளிச்சு வச்சுருக்கோம், இஞ்சி வந்து அதே மாதிரியே தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பாப்பாவுக்கு மீல் மேக்கர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மம்மி வந்து இன்றைக்கி மீல் மேக்கர் எடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை சுடு தண்ணியில் போடணுமா அம்மா சொன்னாங்க. முழு நேரம் சமையல் கர்ற மாதிரி வீட்டுக்கார பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி ஆகிட்டாரு நம்மள. புதினா தலை பொரிச்சுட்டு இருக்கிறார். பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? புதினா தலை போட்டாதான் நல்லா வாசனையா கம கம்முன்னு இருக்கும். அதனால புதினா தலை பொரிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்தது கொத்தமல்லி தலையெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு பாக்குறோம். இன்னைக்கு நாங்க காய் பிரியாணி செம்மையா செய்ய போறோம். சூப்பரா வரப்போகுது, உங்ககிட்ட அதை காட்டுறோம். என்ஜாய் பண்ணுங்க. தயிர் பச்சடியோட, ஆமா தயிர் பச்சடி செய்யல நான் மாஸ்டர் கிங், என்ன யாருமே அடிச்சுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கேரட் போட்டு தயிர்ல வெங்காயம் எல்லாம் போட்டு கனி சூப்பரா ரெடி பண்ணி கொடுப்பா. நல்ல செம்மையா வச்சுருது. சாப்பிட போறோம், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம், வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்லு. இப்போ நம்ம காய் பிரியாணி செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி வந்து ரெண்டு துண்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை போட்டுக்கலாம். பத்து பல்லு பூண்டு இதையும் போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகாய் இதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு இதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த அளவு அரைச்சிட்டோம், அம்மா அரைச்சிட்டாங்க. இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த வாசம் பாருங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே மணக்குது, அப்படியே சுண்டி இழுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் வந்து கழுவிட்டு தான் போடணும். அதனால சுடுதண்ணி அம்மா வந்து வச்சு கொடுத்தாங்க. சுடுதண்ணியில் வந்து நல்லா கழுவிக்கலாம். ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த குக்கரை வந்து எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தாரு. அதை வந்து நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். பார்க்கலினா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த குக்கரை. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் பிரியாணி. இதில் இனிமேல் நிறைய டிஷ் வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய குழம்பு வெரைட்டிஸ் அப்புறம் பிரியாணி ரெசிபிஸ் எல்லாம் நிறைய வரும் நம்ம வீடியோவில் பாருங்கள். இந்த பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளோ அரிசி நான் வந்து எடுத்துருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த படியில் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து இதில் 1.5 கப்பு போட்டால் சரியாக இருக்கும் சாப்பாடு. நான் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நான் அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருளெல்லாம் ரெடியாக இருக்குது.
இப்போ நாம பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுறலாம் புது குக்கர் வெஜ் பிரியாணி செம்ம கலக்கல் இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துர்க்கேன் நீங்க வந்து கல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லனா நெய் கூட எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி இலை அப்புறம் அன்னாசி பூ ரோஜா இது இதெல்லாம் அந்த பாக்கெட்ல இருந்து பிரியாணி மசாலா பாக்கெட்ல இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்ல வச்சு போட்டுக்கோங்க ஒரு அன்னாசி பூ இது வந்து மராட்டி மொக்கு சொல்லுவாங்க இது போட்டோம்னாவே நமக்கு அப்படியே செம்மயா மணக்கும் பிரியாணி அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போட்டோம்னா பக்கத்து வீடு வரைக்கும் போயிரும் ஸ்மெல் இந்த இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்பதான் வந்து நல்ல फ्लेவர் சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அதுவும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனா செஞ்சு கொடுத்தா குட்டி சாப்பிடவே மாட்டாங்க தனியா காய் எல்லாம் வணக்கணும்னா சாப்பிடவே மாட்டாங்க இப்போ இந்த பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பாடு சாப்பிட்டுவாங்க அந்த காய் எப்படி உள்ள போகுதுனே தெரியாது எல்லாமே சாப்பிடுவாங்க இப்போ இது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாவ் வாசம் சூப்பரா தூக்குது செம்மயா இருக்குது फ्रेंड्स இப்போயே ஏய் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் ஏன் சாப்பிடுறோம் எல்லாமே எடுத்து இப்படியே சாப்பிட்டா பிரியாணி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்ல சத்து அதுக்கு பிரியாணிக்கு வெயிங்க பாக்கறேன் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணதை போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி தூள் போட்டுக்கலாம் இப்போ நாம வெட்டி வச்ச ஒவ்வொரு காயையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பீன்ஸ் போட்டுக்கலாம் ஒரு கப் பீன்ஸ் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கா பாப்பா அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கப் வந்து கேரட் ரெண்டு உருளைக்கிழங்கு பொடியா நறுக்கினது இதையும் போட்டுக்கலாம் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த காய்கறி எல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் சோ இதல பாத்துட்டீங்கன்னா காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் எடுத்துர்க்கேன் நீங்க வந்து பட்டாணி காலிஃப்ளவர் அது கிடைச்சதுனா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் சின்ன பாப்பாக்கு வந்து மீன் மேக்கர் போட்டு செய்யற காய் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அந்த சாப்பாட்டுல மட்டும் அத தேடி தேடி சாப்பிட்டுப்பா கதரலோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடு மேலாக்கு எனக்கு பின்னுதடி பாருங்க என்னோட மிஸ்ஸஸ் பாருங்க எப்படி வெக்கப்படுறாங்க பாருங்கல ரொம்ப வெக்கம் இன்னைக்கு வந்து இந்த பாட்டா இப்போ ரெண்டு டைம் வந்து சுடு தண்ணியில வாஷ் பண்ண மீன் மேக்கரை ரெண்டு டைம் பச்சை தண்ணியில நல்லா கழுவி இந்த தண்ணி எல்லாம் புளிஞ்சிட்டு போட்டுக்கலாம் பிரியாணியில நல்லா தண்ணி எல்லாம் புளிஞ்சிட்டு போட்டுக்கோங்க இத வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க இவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குது நம்ம வெஜ் பிரியாணியோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ புதினா தழையில போட்டுக்கலாம் இப்போ அரிசி போட்டுக்கலாம்
நம்ம இதில 1/2 கப் வந்து அரிசி எடுத்துறோம் அதனால 3 டம்ளர் வந்து தண்ணி ஊத்திக்கலாம் நண்பர்களே பிரியாணி செஞ்சிட்டு இருக்காங்க என்னோட மிஸ்ஸஸ் வாசம் சூப்பரா இருக்குது ஆனா பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரியல நீங்க முன்னமேல பிரியாணி சாப்பிட்டதே இல்ல சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சோ சாப்பிட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் சொல்றேன் அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதல லாஸ்டா போட்டுக்கலாம் இப்படி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க அப்பதான் நல்ல फ्लेவர் நல்லா இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சது இப்ப நம்ம குக்கர் மூடி வச்சிரலாம் அதுக்குள்ள போய் தயிர் பச்சடி ரெடி பண்ணிரலாம் இப்ப ஒரு 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் இத சாப்பாடு வந்து நமக்கு பலபலன்னு நல்ல உதிரி உதிரியா கிடைக்கும் அதுக்காக தான் லெமன் ஊத்துறது டேஸ்ட் வந்து புளிப்பு சுவையோட சூப்பரா இருக்கும் லெமன் ஊத்திட்டு நல்ல கலரி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்திருச்சு நம்ம குக்கர் மூடிடலாம் ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பிரியாணி எப்படி சூப்பரா வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் பெட்ல தான் உட்கார்ந்திருந்தோம். ஆனா இந்த குக்கர் திறந்த உடனே வாசம் அப்படி இழுக்குதேங்க. எங்க வீட்டுக்கார ஆசியா கேட்ட காய் பிரியாணி இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல். தீபாவளி ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி. தயி பச்சடி இப்போதான் நான் போய் ரெடி பண்ணேன் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு சொல்கிறேன் பிரியாணி வந்து பார்த்தோன்னா அந்த குக்கர் மூடி ஓப்பன் பண்ணோன்னே சூப்பரான ஒரு ஸ்மெல் வந்துச்சு அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு நினைக்கிறேன் ஸோ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாய் சொல்றி பாய் சொல்லு மாமா செம டேஸ்ட் फ्रेंड्स சூப்பரா இருக்கு பிரியாணிக்கும் இந்த தயிர் பச்சடிக்கும் ரெண்டு காம்பினேஷன் செம்மயா இருக்கு உண்மையிலே செம டேஸ்ட் சோ இதே அளவுல நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க